சூசைட் பண்ணினார். பையனோட இம்சை தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், பணத்தை கேட்டே இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ அவருடைய அந்த அந்த தகப்பனாருடைய அந்த உள்ளத்தை பாருங்கள். அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன சார்? இல்லை, புள்ள பேருக்கு சுத்தே தரவா சார். அவனால் தான் சாவறாரு சார். அவர் மனைவி இல்லை, அவருக்கு வெறுத்து போச்சு லைஃப்பில். பட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பண்ணிட்டார். பேர பையனுக்கு 3 வயசு தான் ஆகுது. எடுத்துகிட்டு வாடகை வருமானம் பையனுக்கு வரணும். பாசம் பார்த்தீங்களா? இந்த பாச உணர்ச்சிங்கிறது எந்த பாவம் சார்? 9. இப்போ இந்த 9வது பாவம் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் சார், இதுக்கு என்ன சொல்லலாம்? பாச உணர்ச்சி மூலமாக நமக்கு வருமானம். பாச உணர்ச்சி 9வது பாவத்துக்கு சென்டிமெண்ட், பாச உணர்ச்சி, தர்ம காரியம், அன்பளிப்பு, ட்ரஸ்ட்டு, அதாவது லாஜிக் இல்லாமல், அதாவது எந்த ஒரு வியாபாரம் இதுவும் இல்லாமல், எந்த ஒரு வியாபாரம் இல்லை, அதாவது எந்த ஒரு பொருள் இதுவும் இல்லை, அங்கே வியாபாரமே இல்லை, தொழிலே இல்லைங்க, அப்படியே கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் 9வது பாவம். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, முன்னோர்கள் என்பது 9வது பாவம் தான். நம்ம ஜாதகத்தில் முன்னோர்கள், ஏன்னா லக்னத்துக்கு முன் திரிகோணம், முன்னோர்கள், தகப்பனார், இவங்க மூலமாக நமக்கு வருமானம் வரணுன்னா அந்த ஜாதகத்தில் சூரியனோ அல்லது 9வது பாவமோ 2, 4, 6, 10 வந்தால் முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும். நடக்கிற தசாபுத்தியும் நல்லா தான் குயிக்காக கிடைக்கும். நடக்கிற தசாபுத்தி வீக்காக தான் இதுவாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு முன்னோர்கள் மூலமாக இருக்குது சார், ஒரு மிதமான வகையில் வரும். முன்னோர்களுடைய ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வரும். ஆக்சுவலாக இதே 8-12 தொடர்பு கொண்டால் தான் என்னென்னா, அவன் செய்கிற தப்புக்கு நாம் கஷ்டப்பட்டுருப்போம். ஆ, கடன் இருக்க இல்லை, அவன் 4-5 பொண்ணை பெற்று போயிட்டு போயிட்டு இருப்பான் சார். போட்டுட்டு ஒரு 2வது பையனாக நம்ம பிறந்துருவோம். நமக்கு முன்னாடி 2 அக்கா, பின்னாடி 2 தங்கச்சிங்க. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறது பொதுவான ரூல். இன்னும் சட்டத்துக்கு வரல, பட்டு இருக்குது அது மாதிரி ரூல். அதுக்கப்புறம் பொறுமையாக இருப்பார். அக்காவுக்கு வயசாகிறதுக்கே ரொம்ப இவன் சம்பாதிச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அப்புறம் என்ன பண்ணாங்க, உன் தங்கைக்கு 2 வயசு தான் வித்தியாசம், அவளுக்கு முடிச்சுட்டு அப்புறம் திருமணம் பண்ணிக்கோ. அந்த வேலையை இவன் காலையில் வரும். கடைசி பொண்ணு இருக்குது, இதை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்னுவார். அதுவும் பண்ணுவான். இவ்வளோ வேலைக்கு யார் சார் காரணம்? இவனுக்கு கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கா சார்? இல்லை. ஏன் அவன் பண்ணுறானா, இவன் ஜாதகத்தில் 9வது வீடு கட்டு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 9ங்கிறது நம்ம தர்மம்னு சொல்கிறோம் சார். இலகுவாக கிடைக்கக்கூடியது, ஒரு விஷயத்தை இலகுவாக கிடைக்கக்கூடியதுங்கிறது 9வது பாவம். அதனால தான் இதை என்ன பண்ணும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்கிறேன். இந்த பாவம் நல்லா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இவங்க 8-12 தொடர்பு கொள்ளும்போது என்னென்னா, 9வது பாவம் 8-12 தகப்பனாறு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாரம்பரியம் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. அது இவங்களுக்கு பிரச்சனையை தர மாதிரியே இருக்கும். மரியாதைக்குரிய ஃபேமிலியாக இருக்காது, பிரச்சனைகள் நிறைய வரும். பிறக்கும் போதே தசாபுத்தியா சார்? என்ன சார்? இல்லை, மாமனார் 3வது பாவம் சார். அது 7-9வது பாவம் சார். ஆமாம் சார், 3வது பாவங்கிறது மாமனார் சார். இது என்னென்னா, அதாவது 9வது பாவங்கிறது உழைக்காமல் ஒருத்தர் சம்பாதிப்பாரா, சம்பாதிக்க மாட்டாரா, அதாவது இறைவனுடைய அனுகிரகங்கிறதால அந்த மாதிரி சார். ஓகேங்களா? அடுத்து வந்து சார் 5வது என்ன மேடம்? இல்லை, 9வது வீடு 8-12 தொடர்பு கொண்டா, அதாவது இந்த தொடர்பு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ. ஓகேங்களா? அடுத்து 5வது வீடு. 5வது வீடுங்கிறது என்னென்னா, 5வது குழந்தைகள், குழந்தை பிறக்கிற தன்மை, உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கை தன்மை, குழந்தை உருவாக்கக்கூடிய சக்தி, பொழுதுபோக்கு, ரசனை, கமிஷன், இதெல்லாம் வரக்கூடிய 5வது பாவத்தோட காரகம் சார். முதுகுத்தண்டு ஒன்றா வேணுன்னா பாருங்களேன், அது 5வது பாவத்தோட காரகத்தை எடுங்களேன்.
அது வழியாகவே பலன் சொல்லுவோமே. இதை இதயம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ இவருக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனை நிறைய இருக்குமா? பெரிய அளவுக்கு இருக்கு. இதயத்துக்கு காரகன் சூரியனும் கூட. சூரியன் கொஞ்சம் தான் வீக்காக இருக்கா, ரொம்ப வீக்காலாம் இல்லை. பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பெரிய பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் சார், முதுகுத்தண்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா? பெரிய அளவுக்கு இருக்காது. ஆ ஓகே சார். என்ன சார், பாலியல் ஹார்மோன்கள், பாலியல் ஹார்மோன்கள்லாம் என்ன சார்? யாருக்கும் புரியல போல சார். எல்லோரும் குழந்தையாக இருக்காங்களா சார்? என்ன சார், சாருக்கு மட்டும்தான் புரியுது, வேறு யாருக்கும் புரியல. இவருக்கு ஒன்றும் புரியல, தெரியலையா சார் அப்படி நான் என்ன? ரொம்ப குழந்தையாக இருக்கார் சார். இது பாலியல் ஹார்மோன்னா என்னன்ட்டு சாரை கேளுங்க சார், சொல்லுவார். அது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சார். யாருக்கு கம்மியாக இருக்குன்னா, யார் யாருக்குலாம் 4, 8, 12 இருக்க பாலியல் ஹார்மோன் கம்மியாக இருக்கும். அது உயிரணுக்கள், அதுவும் நல்லா இருக்கு. எஸ் சார், ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி எல்லாம் ஒரே வார்த்தை தானே. இங்கே பாருங்கள், பாலியல் ஹார்மோன்கள் ஒரு பொழுதுபோக்கு, பொழுதுபோக்குனா அவன் ரசனை, பொழுதுபோக்கு, இந்த மாதிரி அனுபவிக்கிற யோகம். இந்த காரகத்தை நல்லா அனுபவிப்பேன், அதிகமாக இருக்கும் மேடம். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இப்போ உயிரணுக்கள் என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? ஒத்தப்படப்பாவும் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? அப்போ உயிரணுக்கள் எண்ணிக்கை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் பொழுது வேணாம் சார், அழகு சம்பந்தமான விஷயமும் நல்லா தான் இருக்கு. ரசனை, வர்ணனை, அழகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் டெப்த்தாக பார்க்கும்போது அந்தந்த கிரகத்துக்கு போய் டச் பண்ணி பார்த்துக்கணும் சார். அழகுனா அஞ்சாவது வட்டியும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும். சுக்கிரனும் ஒற்றைப்படையை பார்க்கணும்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். காதல் உணர்ச்சி அப்படின்னா அஞ்சாவது வட்டியும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும், அந்த மாதிரி சார். ஓகே சார், இல்லை அஞ்சாவது பாவம் 4, 8, 12 குழந்தை பிறக்கிற ஆற்றல் குறைவாக இருக்குது சார். குரு நல்லா இருந்தால் குழந்தை பிறக்கும். இந்த ஐந்தாவது பாவம் நிலையான பாவமா நிலையற்ற பாவமா சார்? நிலையற்ற பாவங்கிறதால தசாபுத்திகள் நல்லா இருந்தால் குழந்தை பிறக்கும் சார். அஞ்சாவது வீடும் கெட்டு போயிட்டு, குருவும் கெட்டு போயிட்டு, லக்னமும் கெட்டு போயிட்டு, தசாநாதனும் கெட்டு போயிட்டால் குழந்தை பிறக்கார். நான் சொல்கிறது புரியுதாங்க சார்? அதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நடக்காது அப்படின்னா எப்படி நடக்காதுன்னா, பல்வேறு வகையில் பாதிக்கப்படும் போது தான் நடக்காது சார். ஏன்னா ஆண்டவன் வந்து ஒரு அனாவசியமாக ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஒரு வீட்டுக்கு கதவுன்றது ஒரு பக்கமாக இல்லைன்னா, ஒரு கதவு மூடனா பின்னாடி வாசல் வழியாக வழிக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அதுவும் இல்லைனா ஜன்னல் வழியாக வர முடியத்துக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அப்போ முன்னாடி வாசல் என்பது பாவகாரகம், பின்னாடி வாசல் என்பது கிரக காரகம், ஜன்னல் என்பது லக்னம். ஓகே சார், லக்ன பாவத்துக்கும் லக்ன பாவம் அந்த விஷயத்துக்கு சாதகமாக இருந்தால், அதாவது லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் இயற்கையாகவே குழந்தை பிறகு ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சார். அஞ்சாவது வீடு கெட்டு போயிருந்தா, லக்னம் நல்லா இருந்தால் பரவாயில்ல. இது எல்லாம் கெட்டு போயிருந்த கூட தசாநாதன் நல்லா இருந்தா, தசாநாதன் அந்த 20 வருஷம் 15 வருஷம் நடக்கிற தசாநாதன் நல்லா ஒத்தப்பட பாவனா குழந்தை பிறந்துடும் சார். ஆனால் என்ன, கெட்டு போய் அது 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அந்த குழந்தைகள் ரீதியாக அவங்க வேதனைகளும் பிரச்சனைகளும் அனுபவிப்பாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிய தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.